கொடுத்துக்கோங்க அப்படி டெலகிராம் குரூப் வந்து உங்களுக்கு ஏரர் அப்படின்னு வருது அப்படின்னா டெலகிராம் டவுன்லோட் பண்ணிட்டு பிரின்சஸ் கிரியேஷன் டுவெண்ட்டி டூ அப்படின்னு அதை வந்து மெசேஜ் பண்ணுங்க ஸோ நான் அவங்களும் குரூப்ல ஜாயின் பண்ணிவிடுறேன் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோ ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹேஸ்பா ஹேஸ்பா அப்படிங்கிறது வந்து ஹேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ வந்து அது வந்து நம்ம ஹேருக்கு வந்து ஒரு பூஸ்ட் பூஸ்ட் மாதிரி ஸோ வந்து இது பண்ணுறதுனால நம்ம ஹேர் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நம்மளோட ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஹேஸ்பா வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஷார்ட் ஃபார்மாக சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபுல் ஃபார்மாக சொல்கிறேன் மொத்தமாக உங்களுக்கு வந்து நாலு ஸ்டெப் இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணுறோம் செகண்ட் வந்து ஸ்டீம் பண்ணணும் ஹேரை தேர்ட் ஸ்டெப் வந்து ஷாம்பு அதாவது ஹேர் வாஷ் பண்ணனும் அதுக்கப்புறம் ஃபோர்த்து ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் மாஸ்க் இவ்வளோ ஹேர் ஸ்பா இதை வந்து நம்ம எப்படி பண்ணனும் அப்படிங்கறது ஹேஸ்பா பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஹேஷ்பா பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறதையும் நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம் ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கேல்ப் வந்து ரொம்ப கிளென்சிங் பண்ணி அந்த ஸ்கின்ல அந்த ஸ்கேல்ப் ஸ்கின் இருக்கு இல்லையா அதில் வந்து அழுக்கு ஏதாவது படிஞ்சிருந்துச்சு அப்படின்னாலுமே அதை வந்து உங்களுக்கு கிளீன் பண்ணிடும் செகண்ட் ஒன் செகண்ட் ஒன் வந்து உங்களை இம்ப்ரூவ் பிளட் சர்க்குலேஷன் இல்லையா அதை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் அப்படி இம்ப்ரூவ் ஆகிறதுனால நம்மளோட ஹேர் வால்யூம் அதாவது ஹேர் வந்து நல்லா அடர்த்தியா வளர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி மூணாவது மூணாவது வந்து ஹேர் வந்து நம்மளுக்கு நம்ம நல்லா மாய்ச்சரைசராக இருக்கும் ஹேரும் சரி ஸ்கால்ப்பும் சரி ட்ரைனஸ் எதுவும் இருக்காது வந்து பேருக்கு இருக்கும் இந்த மாதிரி ஹேஸ்பா பண்ணுறதுனால நம்மளுக்கு டேன்ட்ரஃபும் குறையும் அதே மாதிரி நம்மளோட ஸ்கேல் வந்து இந்த ஹேஸ்பா பண்ணுறதுனால பிஹெச் லெவலை வந்து ரொம்ப பேலன்சிங்கா வச்சுக்கும் அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க ஹேர் வந்து ரொம்ப ஹெல்தியா இருக்கும் உங்க ஹேரும் சரி உங்களோட கேல்பும் சரி ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அதுக்காக தான் வந்து நம்ம மொதல் அந்த ஹேர் ஸ்பா வந்து யூஸ் பண்றோம் ஸோ நம்ம ஹேர் வந்து ஹெல்த்தியாக இருந்துச்சு எந்த ப்ராப்ளமுமே இல்லை அப்படின்னாவே நம்மளோட ஹேர் வந்து நல்லா க்ரோத் கிடைக்கும் சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் நம்ம அதிகமா ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால நம்மளோட ஹேர் ஃபால் வந்து ஃபால் ஆகும் ஸோ அது மாதிரி ஃபால் ஆகிற வந்து மசாஜ்னால வந்து உங்களுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆயில் வச்சு இந்த மசாஜ் பண்றோம் இல்லையா அப்படி பண்ணுறதுனால நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ரொம்ப கம்மியாகுது ஸோ இந்த மாதிரி கம்மி ஆகிறதுனால வந்து நம்மளோட ஹேர் ஃபால் அதிகமாக இருக்காது ஸோ ஹேர் ஃபாலும் உங்களுக்கு கம்மியாயிடும் இப்போ அவ்வளோதான் இதோட பெனிஃபிட் வந்து இவ்வளோ இருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம கண்டிப்பா இதை வந்து ட்ரை பண்ணலாம் பார்லரில் போனீங்க அப்படின்னா க்ரீம் வச்சு பண்ணுவாங்க ஸோ ஹோம்ல பண்ணி நீங்கள் நம்ம வீட்லேயே பண்ணுறதா இருந்தா நம்ம ஹோம் ரெமடிஸ் வச்சே பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பார்லரில் பண்ணுறதுன்னு சொல்லி சொல்லிடுறேன் உங்களுக்கு வீட்டில் பண்ணுறது எப்படி ஹோம் ரெமெடி யூஸ் பண்ணி எப்படி பண்றது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதே மாதிரி என்னென்ன க்ரீம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மசாஜ் ஸ்டெப்ஸையும் சொல்லிடுறேன் இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஆயில் மசாஜ் பண்ண போறோம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் அப்ளை பண்ணனும் இல்லையா அதுக்காக பண்ணுங்க ரொம்ப ஹார்டாக பண்ண தேவையில்லை எல்லா இடத்துலையுமே பண்ணணும் டேப்பிங்க்கு அப்புறமா இந்த மாதிரி கையை வந்து முன்னாடி பிடிச்சிக்கிட்டு பின்னாடி வந்து ப்ரெஸ் கொடுக்கணும் அப்புறம் பின்னாடி இந்த கையை வச்சு பிடிச்சிட்டு இப்படி மாற்றி மாற்றி ப்ரெஸ் கொடுத்துட்டு அப்புறம் சென் இந்த சைடு இந்த சைடும் கையை வச்சு ப்ரெஸ் கொடுக்கணும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஹேரை வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரோல் பண்ணி இதை நல்லா டைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட கையை முன்னாடி வச்சு பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு ஒரு டைட் கொடுத்துட்டு விட்டுறணும் அதே மாதிரி இந்த பக்கம் சுற்றிட்டு டைட் கொடுத்துட்டு விட்டுறணும் ஒரு எல்லாமே வந்து ஒரு த்ரீ டைம்ஸ் பண்ணினா போதும் இது வந்து ஒரு மூணு வாட்டி இப்படி டைட் இப்படி இப்படி கொடுத்துட்டு நிப்பாட்டிடுங்க ஸோ இப்போ வந்து கடைசி ஸ்டெப் கடைசியாக வந்து இந்த கழுத்துக்கிட்ட வந்து நம்ம ப்ரெஷர் கொடுத்து நல்லா மசாஜ் பண்ணணும் இந்த கட்ட வந்து நம்ம எடுக்கக்கூடாது எடுக்காமலே இந்த கையை வச்சு நல்லா ப்ரெஷர் கொடுக்கணும் நம்ம ஆயில் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால நல்லா கரெக்டாக வரும் இதில் ஆயில் நான் அப்ளை பண்ணலை அப்படிங்கிறதுனா கொஞ்சம் ஸ்டெக் ஆகுது கையை இந்த மாதிரி ரெண்டு ஃபிங்கரை மேலே எடுத்துகிட்டு போய் ப்ரெஷர் கொடுக்கணும் திருப்பி இங்கே பண்ணிவிட்டு ரோல் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே போய் திருப்பி ப்ரெஷர் கொடுக்கணும் அந்த கட்டை மட்டும் எடுக்க வேணாம் ஸோ இப்போ வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் கொடுத்துட்டோம் அடுத்து வந்து ஸ்டீம் பண்ணுறது ஸோ ஸ்டீம் எப்படி பண்ணணும் அப்படின்னா பார்லர்லலாம் ஸ்டீமர் வச்சு பண்ணுவாங்க ஸோ வீட்டில் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஒரு டவலை வந்து ஹாட் வாட்டரை நல்லா முக்கி எடுத்துட்டு இது மாதிரி கட்டிட்டோம் அப்படின்னா ஸ்டீம் ஸோ ஸ்டீம் வந்து உங்களுக்கு டென் மினிட்ஸ் போல் பண்ணணும் அப்புறமா நம்ம ஹேர் வாஷ் பண்ணணும் ஸோ ஷாம்பு வந்து மைல்டு ஷாம்பு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கிற ஷாம்பு கண்டிஷனர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் நல்ல ஷாம்பூ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்டா பேஜ் பற்றி சொல்லிடுறேன் இவங்களோட பேஜ் நேம் வந்து ஷாய்ஸ் கலெக்ஷன் ஸோ இங்கே வந்து ஏ டு இசட் ப்ராடக்ட் எல்லாமே வந்து அவைலபிளில் இருக்குது கிளாத்திங் ஃபார் மென்ஸ் உமன்ஸ் சில்ட்ரன்ஸ் அது மாதிரி ஹோமில் வந்து டெக்கரேட் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இவங்ககிட்ட இருக்குது இவங்ககிட்ட அவைலபிள் இல்லை அப்படிங்கிற ஒரு பொருளே இல்லை இவங்க கிட்ட நிறைய நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு ஸோ ஒரு என்னென்ன ஆஃபர்ஸ் பார்த்துட்லாம் ரெகுலர் கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டென்லேருந்து தேர்ட்டி பர்சென்டேஜ் வரைக்கும் நீங்கள் எத்தனை வாடி திங்ஸ் வாங்கினாலுமே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு மேலே நீங்கள் திங்க்ஸ் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெலிவரி சார்ஜ் ஃப்ரீயாகவும் பண்ணி தராங்க த்ரீ தௌசண்ட்க்கு மேலே நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் வந்து காத்திருக்கு அதே மாதிரி நீங்க ஒரு ஒரு போட்டோ பார்த்துட்டு இதை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க சில நேரம் வந்து போட்டோல ஒரு மாதிரி ஒரிஜினல் பிக்சர்ல வந்து ஒரிஜினல் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி இருக்கும் சோ இவங்க கிட்ட நீங்க ஒரிஜினல் கேட்டாலுமே அவங்க சென்ட் பண்ணிடுவாங்க ஸோ இது மாதிரி ஒரிஜினல் பிக்சர் அனுப்புறதுனால நம்ம கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி உங்ககிட்ட பல்க் ஆர்டர்ஸுமே அவைலபிள் இருக்கு பல்க்காக ஆர்டர் எடுக்கிறவங்களுக்குமே நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது இது போக இன்னும் நிறைய நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் இவங்க நீங்கள் கண்டெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்க இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கோங்க இவங்க இன்ஸ்டா பேஜ் போய் பாருங்கள் அதே மாதிரி அவங்க கிட்ட வந்து நிறையா வந்து கஸ்டமர்ஸ் வாங்கி வாங்கியதை ரிவ்யூலாம் போட்டிருக்காங்க ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி உங்களோட பேஜையும் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னை இன்ஸ்டாகிராமில் காண்டக்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது டெலகிராம் இருக்குன்னு எதில் வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம் இப்போ நம்ம கண்டினியூ வீடியோ போயிடலாம் காமா ஆயுர்வேதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாம்பு இருக்கும் அதிலேயே கண்டிஷனர் ரொம்ப நல்லாயிருக்கும் அது ரொம்ப மைல்டு ஷாம்பு ஸோ யாருக்காவது வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த ஷாம்பு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் ஸோ அது இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற ஆர்டினரியான ஷாம்பு கண்டிஷனர்டே யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிவிடுங்க ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் மாஸ்க் ஸோ இப்போ வந்து இது வந்து நம்ம என்ன க்ரீம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் லோரியல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அதே மாதிரி எம் கெஃபின் க்ரீன் டீ ஹேர் மாஸ்க்குமே ரொம்ப நல்லா இருக்குது இதில் வந்து எந்த விதமான ஒரு கெமிக்கல்ஸுமே இல்லை ஸோ இதை வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் ரெண்டோட லிங்க்குமே நான் உங்களுக்கு வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் யாராவது வேணும்னா வாங்கிக்கோங்க ஸோ இப்போ நான் வந்து ஹேர் மாஸ்க் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ இது மாதிரி ஹேரை ரெண்டாக பிரிச்சுட்டு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கீழேருந்து தான் க்ரீம் வந்து அப்ளை பண்ண போகிறோம் ஸோ இதை வந்து தனியாக பிரித்து இதை வந்து தனியாக கிளிப் பண்ணிடலாம் கிளிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹேரை வந்து தனியாக எடுத்துக்கோங்க தனியாக எடுத்துகிட்டு நல்லா சிக்கலாம் எடுத்துருங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே க்ரீம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக வந்து கையில் வந்து எடுத்துக்கோங்க இல்லைனா நம்ம ப்ரஷ்ஷு இருக்கும் இல்லையா அந்த ப்ரஷ்ஷை வந்து இது இது மாதிரி எடுத்துக்கிட்டு இதில் வந்து இப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர்லேயும் அப்ளை பண்ணிக்கோங்க ஹேர்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி ஃபுல்லாக எழுத்து விடுங்க அப்போ தான் ஃபுல்லாக வந்து எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு ஹேர் மாஸ்க் வந்து அப்ளை ஆகும் ஸோ அடுத்தது வந்து அந்த முடித்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் லேயர் எடுத்துக்கலாம் ஸோ இது மாதிரி இன்னும் கொஞ்சம் ஹேர் எடுத்துகிட்டு அந்த மீதி இருக்கிற ஹேரை வந்து பின் பண்ணிவிடுங்க கிளிப் பண்ணிட்டு இப்போ இந்த ஹேர்லேயும் திருப்பி நம்ம க்ரீம் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம திருப்பியும் இதே மாதிரி இழுத்துக்கலாம் இது வந்து ஹேர் டம்மிங்கிறதுனால இதில் என்னால் க்ரீம்லாம் அப்ளை பண்ணி காட்ட முடியல ஸோ எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஸோ நம்ம வீட்டில் பண்ணுறோம் அப்படின்னாக்கா க்ரீம் இல்லாமல் ஒரு வந்து ஒரு முட்டை வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக தயிர் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு லெமன் ஜூஸ் ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க இது மூணுத்தையுமே நாங்கள் மிக்ஸ் பண்ணி மாஸ்காக யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாஸ்க் வந்து நம்ம எவ்வளோ நேரம் விடணும் அப்படின்னாக்கோ ட்வெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் எந்த மாஸ்காக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணணும் ஹோம்மேட் க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணணும் ஏன்னா எக்லாம் யூஸ் பண்ணுறதுனால அதுவே வந்து நீங்கள் க்ரீம் லோரியல் இந்த மாதிரி க்ரீம்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹேர் வாஷ் மட்டும் பண்ணனா போதும் வாட்டர் வாஷ் ஷாம்பு இதுக்கு தேவையில்லை அதே மாதிரி அதுக்கப்புறமா ஃபுல்லாக ஹேர் ட்ரை பண்ணிடுங்க ட்ரை பண்ணினதுக்கப்புறமா நம்ம ஹேர் சீரம் வந்து அப்ளை பண்ணணும் ஸோ ஹேர் சீரம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நான் வந்து ஸ்ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறேன் ஸோ இது ரொம்ப நல்லா நான் யூஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீரம் இது ஸோ கண்டிப்பாக நான் இதோடய லிங்க்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் யாருக்காவது வேணும்னா வாங்கிக்கோங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹேஷ்பா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டீங்க மசாஜ் எப்படி பண்ணுறதோ அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு இதோட பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தாச்சு கண்டிப்பாக வந்து மறக்காம இதை நோட் பண்ண மறந்துடாதீங்க ஸோ கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்குறவங்க ஸோ சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லைனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டெலிகிராம் லிங்க் அனுப்புற அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்